அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. ஆடாடாடா படி அரிசி 35 ரூபா வித்தாலும் நம்ம வீட்டில் மட்டும் பொன்னி அரிசி சாதம் தான். அதவர் தும்பப்பூ மாதிரி விலை விலையேறு சாதம் எப்படி இருக்கு அப்பா? என்னப்பா அங்கே உட்காந்துட்டீங்க? வாங்க இங்கே உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. ஆட போப்பா எனக்கு ஒன்றும் பசி இல்லை. ராணி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. சாம்பார் போட்டுக்க. என்னது வாசனை கம்முன்னு இருக்கு? முருங்கா சாம்பாரா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா சாப்பிடு. அப்பா அதெல்லாம் சரிப்பா, வாங்க நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசியெல்லாம் கிடையாது. நீ சாப்பிடு நீ சாப்பிடு. இந்த பொரியல் வைக்கவா? போதும்மா. என்னது அப்படியே பொன்னரமா வருது, தேங்காய் பூலாம் போட்டிருக்குது. லேடிஸ் பிங்கரு வெண்டைக்கா. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டா மூளை நல்லா வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. வளர வேண்டியவங்களுக்கு மூளை வளரல. அம்மா ராணி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அம்மா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அவருக்கும் சாப்பாடு போடுங்கம்மா. அடே நீ வேற, எனக்கு பசி எல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கவா? ரசம் இருக்காம்மா? உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வச்சிருக்கேன். விற்கிற விலைவாசியில் இப்போலாம் கோடி சுவரம் வீட்டில் தான் தக்காளி ரசம் வைக்கிறாங்க. இங்கே பாரு நம்ம வீட்லேயும் வச்சுருக்காங்கப்பா. ஏன்ப்பா இப்படி புலம்பிகிட்டே இருக்கீங்க? வாங்க நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்களா வாங்க. எனக்கு ஒன்றும் பசி இல்லைப்பா, நீ சாப்பிடு. ஏம்மா ராணி இந்தாடி கொண்டாங்க, தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன். ஊர் கூட தண்ணியே காலி பண்ணிட்டார் அந்த ஆள். ஏம்மா பாவம் தண்ணி தானே கேட்குறாரு, கொடுக்க வேண்டியதானே. தா நீ வேற, அந்த ஆள் ஒன்று தாகத்துக்கு தண்ணி கேட்கல, பசியை தண்ணி குடிச்சு அடக்கிக்கிறாரு. பசியை தண்ணி குடிச்சு ஏன் அப்பா? என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பசி இல்ல அவ்வளவுதான். ஏன்பா உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி வேணா போயிட்டு வரலாம்ப்பா. அந்த ஆளுக்கு உடம்புக்கு என்ன கேடு? நல்லதானே இருக்காரு. வேற தண்ணிக்கு காசு குடுக்கலன்னு உண்ணாவிரதம் இருக்காராம். ஏய் என்னோட கோரிக்கையை கொச்சப்படுத்தாத. என்ன கோரிக்கையை கொச்சப்படுத்தாத? இத பாரு செல்வம், ரெண்டு நாளா குடிக்கிறதுக்கு காசு குடுக்கலன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாதான் சாப்பிடுவாராம். நானும் சாப்பிடாம எத்தனை நாள் பட்டி கிடக்குறாரு பாக்கலாம்னு விட்டுருக்கேன். பாவமா, எப்பயாவது ஒரு தடவையாவது பணம் கொடுங்கம்மா. கருணை இல்ல வேண்டா என் மக, என் ரத்தனா ரத்தன்டா. அங்க ஒண்ணு இல்ல, சரியான கல்நிஞ்சக்காரி. யோ கரண்டி எடுத்த வாங்கிடுவேன் வாங்கி. ஏய் எத்தனை ஆயுதம் வந்தாலும் என்னோட போராட்டம் தொடருண்டி. மா விடுங்கம்மா, பணம் ஏதாவது இருந்தா கொடுத்தனுப்புங்க பாவம். நன்றி மகனே நன்றி. இத பாருப்பா அந்த ஆளுக்கெல்லாம் நீ பாவப்படாத. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்னி கிடக்கிறாருன்னு பாக்குறேன். வயிறு கஞ்சா எல்லாம் தன்னால வந்து அந்த ஆள் திம்பாரு, நீ சாப்பிடு. ஆஹா ஏதாவது தேருன்னு பார்த்தா குட்டைய குழப்பிக்கிட்டு இருக்காளே. ராணி கொஞ்சம் தண்ணி. செல்வா தம்பி செல்வா வாங்கண்ண வாங்க சாப்பிடலாம். இருக்கட்டும் தம்பி, நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த வீடு விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் வீட்டுக்கு வெளியில அரைச்சி முடிச்சப்பறம் அமாவாசை அன்னைக்கு பால் காய்ச்சறேன்னு சொல்லி அமிச்சிருந்தேன். அப்பா சொன்னீங்களா இல்லையாப்பா? அதெல்லாம் அவர் சொன்னாருப்பா, ஆனா நான் வந்த விஷயமே வேற. வேற என்னண்ண? நீ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன், அதனாலதான் நீ வீடு வந்து கேட்ட உடனே தர்றேன்னு சொன்னேன். 15,000 ரூபா அட்வான்ஸா 2 மாசம் கழிச்சு தர்றேன்னு சொன்னேன். அதையும் ஏத்துக்கிட்டு உனக்கு வீடு வர்றதா சொன்னேன். ஆனா இப்ப இன்னொரு நண்பர் 15,000 கையில வச்சுக்கிட்டு எனக்கு உடனே வீடு வேணும்னு கேக்குறாருப்பா. அதை பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அட என்னப்பா அது? அப்போ நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கலங்கிறத குத்தி காட்டுறியா? ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்தாலும் திருப்பி அனுப்ப வேண்டியதானே. என்ன பொங்க அவன் பேசுற, வர்ற படத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? எனக்கு சில தேவைகள் இருக்குல்ல, அதுக்கு பணம் தேவைப்படுதுப்பா. தம்பி வந்து கேட்டப்போ தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காக
இப்போ எங்களுக்கு கொடுத்த வாக்கு மீறிட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வீடு கொடுக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? வேற என்ன பண்ண சொல்றேன்? வேணும்னா ரெண்டு நாள் டைம் தரேன். அது கூட பணத்தை புரட்டி குடுக்கிறதுக்கு பாருங்க. இல்லேன்னா வேற வேட்ட பாத்துங்கப்பா. யோ என்னையா பெரிய மனுஷனே, உன் இடத்துல நான் இருந்தனா வாக்கு மாறவே மாட்டேன். பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. என்ன பொங்க அவன ரொம்ப அதிகமா பேசுற? பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு? இத பார், எனக்கு பணத்தை விட வார்த்தை தான் முக்கியம், மனுஷங்க தான் முக்கியம். எனக்கு பணம் தான் முக்கியம். உன்னை கேக்குறேன், ஒரு ரூபாய் சம்பாதிச்சு காட்ட முடியுமா உன்னால? அண்ணே போதும் விடுங்க. எப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்கோட பணம் தான் முக்கியம்னு தோணுச்சோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது உங்க வீடு, உங்க இஷ்டம். நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. அதுக்கு இல்லப்பா, உங்க அப்பா ரொம்ப அதிகமா பேசுறாருப்பா. இப்போ உங்ககிட்ட சொல்லாமலே அந்த அட்வான்ஸ் பணத்தை நான் வாங்க முடியும். அப்படி வாங்கினா உங்களால என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்ல விடுங்கண்ணே, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல. எங்க அப்பா பேசுனது தப்பாவே இருக்கட்டும். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு கொஞ்சம் பாத்து அறிவு இருக்கா? வாய் வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? இதே அண்ணன் பேசினா தன்மையா பேசிருப்பார்ல. உண்மைதாமா, ஒரு ரூபா சம்பாதிக்க வக்கில்லாதவன்லாம் நியாயம் பேச லாய்க்கில்லதான். அதனாலதான் அவன் அப்படி பேசிட்டு போறான். அவன் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஒரு பைசா கூட சம்பாதிக்க வக்கில்லாதவன் தான், நியாயம் பேசுறதுக்கும் தகுதி இல்லாதவன் தான். தெரியாதனமா வாயை கொடுத்து அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டு நீ தண்ணி கொடுத்தணும் போகிறதுக்கு இருந்த வீட்டை கெடுத்துட்டேன்ப்பா. தயவு பண்ணி என்ன மன்னிச்சிட்டு செல்வோம். அப்பா என்ன பண்ணீங்க? இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு. விடுங்க, இவர் வீடு இல்லைன்னா வேறு வீடே கிடைக்காதா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்குறேன். அப்போது நான் வேறு வீடு பார்க்க வேணாமா? வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்குறேன். கையில் காசு இல்லாமல் எப்படிப்பா பாப்ப? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லப்பா, விடுங்க. பெரியப்பா எங்க போயிட்டார்? ஐயோ என்ன வேலை செஞ்சு கொடுங்க. நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? பைப்ல தண்ணி வரலையா? ஆமா, நம்ம வீட்டு குழாயில் தண்ணி வரல, அதான் பக்கத்து வீட்டுல போய் எடுத்துட்டு வர்றேன். என்ன பெரியப்பா, காலையில சொல்லி தான் ராணி அமைச்சிருப்பா, அவ எல்லா வீட்டு வேலையும் பாத்துப்பா. சின்ன சின்ன வேலைப்பா, இதை நான் பாத்துக்க மாட்டேனா? சரிப்பா இங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ உட்காருப்பா. என்ன சொல்லு? அது வந்து பெரியப்பா ஒரு முக்கியமான யோசனை. நியாயமா எனக்கு இது முன்னாடியே தோணி இருக்கணும், ஆனா ஏன் தோணலன்னு தெரியல. திடீர்னு இன்னைக்குதான் தோணுச்சு. சரி இது உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். தனி கொடுத்தனும் போனோம்னு சொன்னதுல இருந்து அம்மா அப்பாவும் எனக்கு ஒரு நல்ல வீடு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களும் ஒரு நாலஞ்சு வீடு பார்த்தாங்க, ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. அப்பதான் எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. நானும் அர்ச்சனாவும் தனியா போய் வேற இடத்துல தங்கறதுக்கு ஏன் இந்த வீட்டுல உங்களோட சேர்ந்து தங்கிட கூடாது? இந்த விஷயத்த நான் வீட்டுல கூட சொல்ல பெரியப்பா, உங்ககிட்டதான் முதல்ல சொல்லணும்னு நேர கிளம்பி இங்க வந்துட்டேன். ஏன் பெரியப்பா, நானும் அர்ச்சனா வந்து இந்த வீட்டுல உங்களோட தங்கறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே பெரியப்பா? சொல்லுப்பா. என்ன பெரியப்பா, இந்த விஷயத்த சொன்னோன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எதுவுமே பேசாம உட்காந்து இருக்கீங்க. நானும் அர்ச்சனா இங்க வரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ திடீர்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, தனி குடித்தனு போறதுன்னு மனப்பூர்வமா முடிவு எடுத்துட்டியா? என்ன பெரியப்பா இப்படி கேட்டீங்க? இது ஏற்கனவே எடுத்த முடிவு தானே. நான் இதுக்கு சம்மதிக்கலன்னா அம்மா அப்பாவும் வீட்டு விட்டே போயிடுவேன்னு சொன்னாங்க, அதனால நானும் சம்மதம் சொன்னேன். இந்த சம்மதத்தை நீ தானே போய் அர்ச்சனை வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க? நான் போய் சம்மந்தி வீட்டுல பேசிட்டு வந்ததெல்லாம் சரி, அவங்க வேற சில விஷயங்களை சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தடுமாறித்தான் உங்க அப்பங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவன் உங்ககிட்ட சொன்னானா? அது ஒண்ணும் உனக்கு மனசு கஷ்டமா இல்லையே? கஷ்டமில்லாம இருக்குமா பெரியப்பா? கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன், வேற வழியே தெரியல. சரின்னு சம்மதம் சொல்லு. செல்வம் உண்மையா தான் சொல்றியாப்பா? ஆமா பெரியப்பா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். எங்க இந்த நேரத்திலயும் குடும்பம் குடும்பம்னு பார்த்துட்டு முடிவெடுக்காம விட்டுருவியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான்
இந்த விஷயத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு பயந்து ஒதுங்கி இருந்தேன். நல்லவேளை நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது குடும்பம் குடும்பம்னு இருக்காத, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இனி உன் பொண்டாட்டி, உன்னோட சந்தோஷம், உன்னோட எதிர்காலம், இதை பத்தி யோசிக்கிறதா நல்லது. இப்ப நீ அந்த இடத்துல நிக்கிற. என்ன பெரியப்பா, சும்மா ஏன் குடும்பம் ஏன் வாழ்க்கை ஏன் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசுறீங்க? இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லை, இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் யோசிக்க போறதும் இல்லை. என்னப்பா சொல்ற? பின்னென்ன பெரியப்பா, அதானே உண்மை. இப்ப மட்டும்ண்ணா, அவங்க சந்தோஷத்துக்காகவும் அவங்க வற்புறுத்தலுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்தேன். இல்லாட்டி நானும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பேன். ஒரு வகையில பார்த்தா நீ இன்னும் திருந்தாம அப்படியே தான் இருக்க. சரி, என்ன பண்றது, என் வளர்ப்பு அப்படி. ஆனா இன்னொரு வகையில பார்த்தா உங்க அப்பா அம்மா எடுத்த முடிவு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா உனக்கு பாரமா உன்னை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவங்க உன்னை தனியா அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீ அவங்க சந்தோஷத்துக்காக தனியா போக முடிவு பண்ணியிருக்க. நீ அவங்க சந்தோஷத்தை பாக்குற, அவங்க உன் சந்தோஷத்தை பாக்குறாங்க. குடும்பம்னா இப்படித்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்பதான் பிரிப்பா உங்க முகத்துல நான் சிரிப்பே பாக்குறேன். அப்போ நானும் அர்ச்சனா வந்து இந்த வீட்டுல உங்களோட தங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, நீ முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அதான் குழப்பமா இருக்கு. என்ன பிரிப்பா அது? இப்ப நீங்க தான் என்ன குழப்பறீங்க? நான் தனி கொடுத்து போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுறீங்க, ஆனா உங்களோட வந்து இந்த வீட்டுல தங்குறேன்னு சொன்னா சங்கடப்படுறீங்க. என் பெரியப்பா, உண்மையிலே அப்போ நானும் அர்ச்சனா இந்த வீட்டுல வந்து தங்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயப்படுறீங்களா? ஏய் பைத்தியக்காரா, நான் அப்படி நினைப்பனா? சம்பந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க? அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக நான் யோசிக்கிறேன். ஏன் அவங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க? என்னடா பேசுற நீ? அவங்க ஒரு தனி குடுத்தன போ சொன்னது எதுக்கு? நீ அர்ச்சனாவும் சந்தோஷமா இருக்கணும்னு, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கணும்னு, உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும்னு தான் உங்களை தனியா போக சொல்றாங்க. அதே குடும்பத்தை சேர்ந்த என் கூட வந்து நீங்க தங்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க தனி குடுத்தன போக வேண்டாமே, இப்ப இருக்கிற மாதிரி இருந்துட்டு போலாமே. இதைத்தான் சம்பந்தி வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். என்ன பிரிப்பா சொல்றீங்க? உங்களோட வந்து நாங்க தங்குறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒட்ட வேணாம் உறவு வேணாம் தலை முழுகிட்டா தனி கொடுத்த போக சொல்றாங்க? அவங்க தானே சொன்னாங்க நாலு வீடு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, செல்வம் குடும்பத்துக்கு செய்யறதெல்லாம் பழையபடியா செய்யலாம், அதுல எந்த தடையும் இல்லைன்னு. அதனால தான் நானும் தனி கொடுத்த போக சம்மதிச்சேன். குடும்பத்துல இருக்கிறவங்க வற்புறுத்தினாங்க நீங்க சொன்னீங்கிறதுக்காக மட்டும் நான் தனி கொடுத்த போக சம்மதிக்கல. நான் நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எந்த தடைகளும் வராதுன்னு அவங்க சொன்னதுனால தான் நான் சம்மதிச்சேன். இல்லாட்டி நானும் ஒத்துப்பேன், என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு. அதனால அர்ச்சனா வீட்டுலாம் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பெரியப்பா இப்ப நான் சொல்றேன், இந்த விஷயம் தான் உங்க மனசு போட்டு உறுத்திட்டு இருக்குன்னா தயவுசெய்து மறுபடியும் இதை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அர்ச்சனா வந்து இந்த வீட்டுல உங்களோட தான் தங்க போறோம். அப்பதான் பெரியப்பா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஏன்னா அர்ச்சனா உங்க பாதுகாப்புல பத்திரமா இருப்பா. அது மட்டும் இல்ல, கூட மாட்ட எல்லா வேலைக்கும் ஒத்தாசியும் இருப்பா. அதனால வர அம்மா சனிக்கு நாங்க பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறோம், சரியா? ஆ, அப்புறம் நாங்கள் வந்து இங்கே தங்குறோங்கிறதுக்காக நீங்கள் போய் ரூம்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் போய் அம்மாக்கிட்டே ராணிக்கிட்டே சொல்கிறேன், அவங்க வந்து ரூம்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த சிரமமாக பட வேணாம், சரியா? வரம் பிரிப்பா. செல்வம். என்ன பிரிப்பா? இல்லைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சம்பந்தி வீட்டில் இப்படி முடிவு சொல்லிட்டாங்களே, ஒரு கஷ்டமா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு இருக்கு, ஆனால் வேற வழி இல்லாமல் தான் அதுக்கு சம்மதிச்சேன்னு சொன்னியே, அது வந்து என்ன பிரிப்பா? உங்களுக்கு இதில் என்ன குழப்பம்? அர்ச்சனா வீட்டில் தேய்பிரியாக இருக்குது, இன்னொரு நாலு நாள் கழிச்சு அர்ச்சனை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு தாங்கிட்டு தானே நீங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க? சரி, இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டோம், இன்னொரு நாலு நாள் தானே, இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நானும் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டேன். இதானே நீங்களும் சொல்ல வந்தீங்க, அதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னவோ தெரியல, எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கிற நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. சரி விடுங்க, பைப்பில் தண்ணி வரலன்னு சொன்னீங்களே, நான் போய் பிளம்பர் அனுப்புகிறேன், அவன் வந்து எல்லா வேலையும் பார்ப்பான். ஆ, காசு நீங்கள் கொடுக்க வேணாம், நான் காசு கொடுத்து அனுப்புகிறேன். ஆ, மட்டுமா? மேடம் காஃபி.
மேடம் 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 டீ மேடம் Thank you.